அன்புள்ள கொன்றங்கி தனசேகர யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே ஒவ்வொரு மனிதருமே பிறந்து வாழ்ந்து இறுதியாக கடனை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது காலனுக்கு சிலருக்கு மரணத்தை வந்து முன்கூட்டியே உணரக்கூடிய ஆற்றல்கள் இருக்கும் பொதுவாக சாமானிய மனிதர்களுக்கு கனவுகள் மூலியமாக சில நிமித்தங்கள் வந்து சேரும் இது ஆயுள் பிரசன்ன நிமித்தம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஜோதிடம் கிடையாது ஆயுள் பிரசன்ன நிமித்தத்தின் அடிப்படையில் ஒருவர் மரணிக்கக்கூடிய வேலை நெருங்கும் பொழுது தன்னுடைய ஆள் மனம் சில விஷயங்களை வந்து கனவின் வாயிலாக கிடைக்கும் அந்த கனவுகள் அவருக்கு நடந்த ஒரு சில நாட்கள் சில மாதங்கள்லேயே அவர் மரணத்தை தழுவக்கூடிய வகையில் வேலை செய்யும் அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை யூடியூப்பில் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் இது கொஞ்சம் சிக்கலான ஒரு டாபிக் இருந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு இது வந்து நடந்திருக்கு தன்னுடைய அப்பா இந்த மாதிரி எனக்கு சொல்லியிருக்கார் தன்னுடைய அம்மா இப்படி சொல்லியிருக்கார் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதையெல்லாம் தொகுத்து தான் உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன் முதலில் கனவில் அடிக்கடி உங்கள் நிழலை நீங்களே பார்த்துக்கிண்டு இருக்கிற மாதிரி ஒரு கனவு உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆயுளில் பிரச்சனை கூடிய விரைவில் வரப்போகுது அப்படிங்கிறது ஆயுள் பிரசன்னத்தினுடைய நிமித்தமாக கருதப்படுது அடுத்ததாக ஒருத்தர் வந்து முகம் வந்து ரொம்ப விகாரமாக வீங்கினவர் நல்லா இருந்த ஒருத்தர் நமக்கு ஏற்கனவே பரிச்சயமானவராக இருக்கலாம் அவருடைய முகம் நல்லா வீங்கின மாதிரி நமக்கு விகாரமாக காட்டி கொடுக்கும் நாம் அவரை பார்த்து பயப்படுற மாதிரியான ஒரு கனவு இது ஆயுள் பிரசன்ன நிமித்தத்தில் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இது இரண்டாவதாக எடுத்துக்கங்க அதுக்கப்புறமாக தன்னுடைய உறவு முறைகளில் இறந்தவர் ஒருத்தர் கன்னத்தில் கை வச்சு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி அவருக்கு கனவுல வரும்பொழுது அது ஆயுள் சம்பந்தப்பட்ட நிமித்தத்தில் அவருக்கு பிரச்சனைகளை கா வரக்கூடியதை காட்டுது அடுத்தது ஒரு பாட தெரியாத ஒருத்தர் அவர் திடீர்னு அவர் ஊமையாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து இவருடைய கனவுல வந்து அவர் பாடுற மாதிரியாக ஒரு ஒரு காட்சியை வந்து அவர் கனவு காண்றாருன்னு வச்சுக்கோங்க இது வந்து அந்த ஆயுள் பிரசன்னத்துக்குள்ளே அவருக்கு ஆயுள் கண்டங்களை முன்கூட்டியே காட்டுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க சில பேர்த்துக்கு இரவு நேரத்தில் கனவுகள் வரும்பொழுது புல்லாங்குழல் இசைக்கிற மாதிரி புல்லாங்குழல் சத்தம் கேட்கிற மாதிரியெல்லாம் கனவு வரும் அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த புல்லாங்குழல் உடையிற மாதிரியான ஒரு கனவுகள் காலும் பொழுது அவருக்கு மரணம் சம்பந்தப்பட்ட அந்த அறிகுறிகள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறதாக எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை தான் ஒரு காகத்துக்கு காக கூட்டங்களுக்கு வந்து இறை வைக்கிற மாதிரியும் அந்த காகங்கள் அந்த இரையை எடுக்காத மாதிரியும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த காட்சியை கனவாக நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கனவுகள் மூலியமாக இந்த ஆயுள் பிரசன்னம் எப்படி வேலை செய்யும்னா இது ஏதோ உங்களுக்கு பிரச்சனைகளை ஆயுள் சம்பந்தப்பட்ட பாவங்கள் பிரச்சனைகளை குறிக்கக்கூடியதாக மாற்றப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அது இல்லை தன்மேல் யாரோ ஒருத்தர் சிவப்பு கலரில் ஒரு வஸ்திரம் போர்த்தி இருக்கிற மாதிரி ஒரு கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை ஆப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து அதன் மூலியமாக அந்த மரணத்தை தழுவக்கூடிய ஒரு பாவம் வேலை செய்து அப்படிங்கிறது நிமித்த சாஸ்திரம் சொல்லுது இது வந்து கனவுகள் மூலியமாக தான் இதை சொல்லிகிட்ருக்கிறேன் அது மட்டுமல்ல குறிப்பாக வந்து கண்களுக்கு கீழே அதிகமாக வே வேர்த்து கொட்டுற மாதிரி எல்லா இடத்துலையும் வேர்த்து கொட்டுறது கண்களுக்கு கீழே அதிகமாக வேர்த்து கொட்டுற மாதிரி ஒரு கனவுகள் அடிக்கடி வருதுன்னா அதுவும் உடல்நிலையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு திடீர்னு சடனாக வந்து அவர் பிரச்சனை அதாவது வந்து ஆயுள் சம்பந்தப்பட்ட பாவங்களில் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நபராக மாறிடுவார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கனவுகளில் அந்த கனவு கண்டுட்டு இருக்கிறவர் தன்னுடைய கண் பார்வை மங்கி போன மாதிரியும் காது கேட்காத மாதிரியும் இதெல்லாம் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குன்னா மரணத்துக்கு ரொம்ப நெருங்கி இருக்கார் அப்படிங்கிறது கணக்கு வந்துடும் இந்த கனவுகள் எல்லாம் வரக்கூடாது நான் சொல்கிற இந்த கனவுகள் மேக்ஸிமம் யாருக்குமே வந்திருக்காது ஒரு ரேராக ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு தான் வந்திருக்கும் ஆனால் வந்தவங்களும் அதை சொல்ல மாட்டாங்க அப்போ புரிந்து கொள்ளணும் இந்த மரணத்தை சம்மந்தப்படுத்தின ஆய்வுகள் வந்து நிறையா நிமித்தங்கள் வாயிலாக இதை எடுத்துக்கணும் அதாவது ஜோதிடத்தில் சமீபமாக வாழ்ந்து மறைந்த ஒரு சித்தயோகி சிவதாசன் ஐயா அவர்கள் வந்து அந்த ஆயுள் நிமித்தத்தை பற்றி ஒரு பிரசன்னத்தை கொண்டான அந்த புக்கே போட்டிருக்கார் அதை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது கரெக்டாக வந்தது அப்போது இது ஏற்கனவே இந்த விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அப்போது அதையே தான் இங்கே நானும் வழிமுறிகிறேன் இப்போ புரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடத்தில் ஜாம்பவான்களெல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க அப்போ அவருடைய நிமித்த சாஸ்திரம் இங்கே கனவாக நான் அதை மாற்றி எடுத்து பார்த்தேன் மற்றவர்களுக்கு கேட்டு பார்த்தேன் நிறைய பேர் ஆமாம் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க அப்போது புரிந்து கொள்ளணும் இப்போ இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சித்தயோகி சிவதாசன் ஐயா அவர்களினுடைய பிரசன்ன ஆருட முறைகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் தெளிவாக போட்டிருக்கிறாங்க நீங்கள் அதை படித்து பயன்பட்டிருக்குங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை வந்து நியரஸ்ட்டாக வந்தெல்லாம் குழப்புக்கெல்லாம் கூடாது இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்ணில் புலப்படும் அதை மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும் அவர்கள் சொல்லும் பொழுது அவருடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தில் காட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போ சொன்ன கனவுகள் மேக்ஸிமம் யாருக்கும் வராது எல்லாருக்கும் பாம்பு கனவு யானை கனவு சிங்க கனவு இந்த மாதிரி கனவுகளும் நிறையா இருக்குது அந்த மாதிரி தான் வரும் இப்போ நான் சொன்ன கனவுகள் எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது பயப்படாதீங்க இந்த மரணம் அப்படிங்கிறது எல்லாருமே வாழ்வதற்காக தான் இருக்கிறோம் ஆனால் மரணம் அப்படிங்கிறது தழுவித்தான் ஆகணும் ஒவ்வொரு மனிதனும் அப்போது சில சில அறிகுறிகள் கிடைக்கும் இது வந்து கனவுகள் ரீதியாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் சில நிமித்தங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் ரீதியான நிமித்தங்கள் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம் எண்ணங்கள் எல்லாம் சில சில டைமில் கொஞ்சம் மாறும் அதை பற்றி நான் இங்கே சொல்லலை அதை பற்றி விரிவாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா இந்த மரணம் சம்பந்தப்பட்ட இந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு விரிவாக வீடியோ போடணும் அப்படிங்கிறது நான் வச்சிருக்கிறேன் அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் உயிரின் நிலை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கார் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மனித குலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஆனால் நல்ல டாப்பிக்கெல்லாம் எல்லாம் யாரும் படிக்கிறதே இல்லை எல்லாருமே அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறோம் இன்றைக்கி எது தேவை இருக்குதோ அதுதான் ரொம்ப முன்னாடி அதிகமாக இருக்கிறதுனால அதை தான் எடுத்து நாம் படிச்சிட்டு இருக்கிறோம் அதில் அந்த உயிரின் நிலை எப்படி இருக்குது நாம் முன்னாடி எப்படி இருந்தோம் அதுக்கப்புறமாக அந்த உயிரின் நிலை எப்படி நடக்கப் போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அதில் கொடுத்துருக்கார் அப்போ மனிதனுக்கு ஆயுள் அப்படிங்கிறது பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிற மாதிரி அதாவது ஆன்மா அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டையை கழட்டிட்டு போய்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் சட்டையை வந்து நீங்கள் பெருசாக கூடாது சட்டைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா உடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா அப்போது சட்டை மாதிரி அப்போது இதை ரொம்ப புரிந்து கொள்ளணும் ஆன்மாவை எரிக்க முடியாது சிதைக்க முடியாது அதை உருவாக்க முடியாது அந்த பகவான் உருவாக்கி கொடுத்தது யாருமே இன்னொருத்தர் உருவாக்க முடியாது அப்படி இந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து மிக மிக ஒரு நுட்பமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து இறைவனிடத்தில் குறிப்பாக மகாதேவரிடத்தில் இருக்கக்கூடியது அதாவது அண்ட பிரம்மாண்ட கோடி அகில பரிபாலனான தேவரான பரமசிவனுடைய கழுத்தில் இருக்கிறது அவருடைய கையில் இருக்குது அவருடைய கழுத்தில் இருக்குது நான் ஏன் கழுத்தில் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா அவரோட தன்னுடைய அந்த கண்டத்தில் அவர் வந்து அந்த ஆழகால விஷயத்தை வச்சுருக்கார் நம்மளையெல்லாம் ரஷித்து வச்சுருக்கார் அப்படின்னு எடுத்துக்கணும் அவர் உலக நன்மைக்காக வச்சுருக்கார் அப்போ தன் துன்பத்தை அவர் வந்து அவருக்கே ஏற்றுக்கிட்டார் நம்முடைய துன்பங்களை அவர் ஏற்றுக்கிட்ட அப்போ புரிந்து கொள்ளணும் மரணம் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒவ்வொரு மனிதனும் தழுவ வேண்டியது தான் இங்கே இங்கே பறைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் தழுவ வேண்டியது தான் அதில் கருத்து இல்லை ஆனால் அதுலேயும் சில ஆய்வுகள் சில நிமித்தங்கள் சாஸ்திரங்கள் இது மாதிரி நிறைய இருக்குது இது ஜோதிடம் அல்ல இது நிமித்த சாஸ்திரம்னு சொல்லுவோம் இந்த நிமிஷ சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த உங்களுக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன் ஜோதிடத்தில் அது ஸ்தானம் சனி சந்திரன் மாந்தி எட்டாம் பாவகம் எட்டாம் பாவாதிபதி இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் சம்மந்தப்படுத்தி ஜோயிடத்தில் சொல்லுவாங்க இங்கே நான் உங்களுக்கு சொன்னது மரணம் அப்படிங்கிறது சில குறிப்புகள் ஒரு ஆள் மனசுக்குள்ளே வந்துடும் அதை வைத்து தான் சொல்லியிருக்கிறேன் இதை வந்து யாராவது அந்த மாதிரி இருந்தது வீட்டில் யாராவது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா யூடியூப் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நமசிவாய்